ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையறிவில் அத்தியாயம் ஒன்று, படைகளை கவனித்தல், பதம் 41. அத்தியாயம் ஒன்று, படைகளை கவனித்தல், அத்தியாயம் பதம் 41. நான் ஸ்லோகத்தை சொல்றேன், கொஞ்சம் அளவு திருப்பி சொல்றேன். சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஏஷாம் பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியா லுப்த பிண்டோதக க்ரியா சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியா. சங்கரா, அத்தகு தேவையற்ற ஜனம் நரகாய, நரக வாழ்விற்கு ஏவ நிச்சயமாக, குலக்ஞானாம் குலநாசம் செய்தவர்களின், குலஸ்ய குடும்பத்தின், ச மேலும், பதந்தி இழிவடைகின்றன, பிதரா முன்னோர், ஹி நிச்சயமாக, ஏஷாம் அவர்களின், லுப்த நின்று, பிண்டா பிண்டம், உதக நீர், கிரியா கர்மம். மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஜாய் சுப்பிரபாத். ஜாய். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பொருளுரை. பல நோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்தும் பேய் போன்ற நிலைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இதுபோன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவரிஷி பூதாத்மனாம் பித்னாம் மகிங்கரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மநாயக சரணம் சரண்யம் கதோமுகுந்தம் பரிஹிருத்து கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தரின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமரான முன்னர் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இதுபோன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும்
நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோன்று சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. ஓம் அஜானதிமிரந்தசிகாஞ்சனீலிதமேதஸ்மஸ்ரீகுரவே நமஹ. நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசுதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கராதர ஸ்வாசதி கௌரபக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் ருத்த பிண்டோதக்ரியா. இது அர்ஜுனன் சொல்லுகிற பதம். அர்ஜுனன் இப்போ இந்த போர் புரியறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி முதல அத்தியாயத்தில் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். குழம்பிட்டார், எதிரிகளை பார்த்தோன்னே குழம்பிட்டார். முதல்ல இந்த ரதத்தை ரெண்டு சேனைகளுக்கு நடுவே கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். சேனையோ உபயோ மந்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. அச்சுதனே, இந்த ரதத்தை நடுவில் கொண்டு போய் நிறுத்துங்க. இந்த துரியோதனன் பக்கம் யார் யார் போர் புரிய போகிறாங்க, அவனுக்கு சாதகமாக யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறேன். அப்போது கிருஷ்ணர் அந்த ரதத்தை கொண்டு போய் நடுவில் நிறுத்துகிறார். நிறுத்தின உடனே இவங்களை எல்லாத்தையும் பார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்ன உடனேயே எல்லாரையும் பார்க்குறார் அர்ஜுனன். பார்த்தா யார் யார், எல்லாரும் உறவினர்கள், பாட்டனார் முதல் கொண்டு தந்தையாருடைய நெருக்கமானவங்க முதல் கொண்டு தந்தையாருக்கு சமமானவங்க, பிறகு சகோதரர்கள், சகோதரருடைய மகன்கள், மாமாக்கள், அத்தனை பேரும், ஆசிரியர்கள், குருமார்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தோன்னே அப்படியே குழம்பி போயிட்டார். குழம்புனது பலவீனத்தினால இல்லை, அது பக்தராக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு கருணை தானாக வரும். அந்த கருணையினாலே குழம்பிட்டார் அர்ஜுனன், பலவீனத்தினால் அல்ல. ஐயோ இவ்வளோ பேரை எப்படி சந்திக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. அப்போ குழம்புனதோடு மட்டும் இல்லாம போர் புரியாம இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் வரிசையா சொல்ற. அந்த காரணங்கள் தான் படிப்படியா இந்த முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில வரிசையா ஒவ்வொரு பதமா இருக்கும். இந்த மாதிரி போர் புரிந்தா இவங்கெல்லாம் இறந்துட்டா குடும்ப தலைவர்கள், தர்மத்தை நிலைக்கு நாட்டக்கூடிய அந்த குடும்பத்துல எல்லா விதமான நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய அந்த குடும்ப தலைவர்கள் இல்லாம போயிட்டாங்கன்னா பிறகு அந்த குடும்பம் என்ன ஆகும், கஷ்டம்ல படும். பிறகு அதன் பிறகு வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே அந்த சரியான வழி தெரியாம போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படும். அப்ப அந்த மாதிரி சொல்ற போதுதான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அந்த மாதிரி வழி தெரியாத இருக்கக்கூடிய அந்த அடுத்த தலைமுறையினர் என்ன தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபட்டு, அது ஒரு தேவையில்லாத ஜனத்தொகையால் இருக்கும். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது, ஒரு நரகமான சூழ்நிலை. அதுபோன்று சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நேரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. கிரியா பதந்தி பிதரோ ஏசாம். இப்போ அர்ஜுன் என்ன சொல்லுவார், இதை நம்ம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா, நிறைய பேர் தர்ப்பணம் அந்த விஷயத்தை பத்தி இங்க பேசுறார். தர்ப்பணம் எதுக்காக பண்றாங்க, முன்னோர்களுடைய நலனுக்காக பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதத்துல சொல்றாரு. அதை பத்தி தான் விளக்கத்துல சில பிரபுபாத நிறைய விளக்கியிருக்காரு. ஆச்சாரியர்கள் சொன்னதை சில பிரபுபாத நல்லா விளக்கியிருக்காரு. என்ன சொல்றார், அதாவது பொதுவா ஒரு குடும்பம் இருக்கு, இந்த தர்மத்தை கடைபிடித்து வேத சாஸ்திரங்களின் படி நடக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சில கடமைகள்லாம் உண்டு. பொதுவாக கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்ற போது என்ன அப்படின்னா, நம்ம வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறோம், அது கடமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் கடமை கிடையாது, அது மட்டுமே கடமை கிடையாது. அவங்க சில சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், அதுவும் கடமை தான், அதுவும் கடமை. வேத சாஸ்திரங்கள்ல நிறைய இந்த மாதிரி குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க
குடும்பஸ்தர்களாக இருக்கிறவங்க இந்த கடமைகள்னா சரியாக செய்யணும், சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த கடமைகள்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துடைய முன்னோர்களும் சரி, அந்த குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் சரி, எல்லாரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக சரியான பாதையில் அவங்க வாழணும். பிறகு வாழ்க்கையோட நோக்கு நிறைவேறி அவங்க பகவான் கிட்ட போகிற பாதை அவங்களுக்கு சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் சொல்லப்படும். அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த குடும்பத்தில் ஒரு நபர் இருக்கார். அந்த நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்களுடைய நலனை மட்டும் பார்க்கறது அவருடைய வேலை கிடையாது, அது கண்டிப்பாக பார்க்கணும். அது போக முன்னாடி நம்ம நிறைய பேர்கிட்ட கடன் பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம முன்னோர்கள் முதற்கொண்டு நிறைய பேர்கிட்ட கடன், அவங்களுடைய வழிகாட்டுதல்லாம் நமக்கு இருக்கு. அப்போ அந்த முன்னோர்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கிற மாதிரியும் நம்ம கடமைகள் இருக்கணும். அதனால சாஸ்திரங்களில் இந்த சடங்குகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய இந்த முறை. அப்போ அந்த தர்ப்பணம் எப்படின்னா, அந்த பிண்டம், பிண்ட தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உடக்க தர்ப்பணம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த முறை என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பிரபுபாத விளக்கத்தில் சொல்லியிருக்கார். என்னென்னா, நம்ம முதல்ல அந்த முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல பகவான் விஷ்ணுவை வரவழைப்பாங்க. அவர் வேண்டி அவரை வரவழைச்சு அவர் வேண்டிக்குவாங்க. பிறகு முன்னோர்கள் அவங்களையும் வேண்டி வர சொல்லி வேண்டிக்குவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, பகவான் விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. நைவேத்தியம் பண்ண பிறகு அந்த பிரசாதத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த முன்னோர்களுக்கு அளிப்பாங்க, முன்னோர்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான், அதனால அந்த மந்திரங்கள் எல்லாம் முடியும் போது கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி தான் முடியும். நான் பகவானை வரவழைச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை இந்த முன்னோர்களுக்கு, இப்போ உடனே தெரிஞ்சிருக்கின்ற குடும்ப அங்கத்தினர்களுக்கும் சரி, பிறகு அவங்களுடைய முன்னோர்களுக்கும் சரி, எல்லாருக்காகவும் அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது, எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்க எல்லாருக்கும் நற்கதி கிடைக்கும். ரூபாத விளக்கத்தில் சொல்கிறார் இல்லையா, முன்னோர்கள் சில நேரம் அவங்களுடைய பாவகாரியங்கள்னாலோ அல்லது கர்ம வினைகள்னாலோ ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்போ கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்கள விடுவிக்கிறதும் ஒரு கடமையாகும், அதுவும் ஒரு கடமையாகும். யார், இப்போ இருக்கக்கூடிய அந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு படைக்கும் போது அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும். அதனால புத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்திரம், புத்திரன்னா நம்ம யாரை சொல்றோம், மகனை சொல்றோம், புத்திரன், எனது புத்திரன். ஆனா புத்திரன் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, புத்திரா அப்படின்னு, அதாவது தந்தையாரை நரகத்திலிருந்து விடுவிப்பவன். திராணா விடுவிக்கிறது, புத்திரன் அப்படி ஒரு நரகம், அதிலிருந்து விடுவிக்கிறது புத்திரன். அதான் அப்போ தந்தையாரை முன்னோர்களே நரகமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவன் தான் புத்திரன், அதான் புத்திரன். அப்போ புத்திரனுடைய முக்கியமான கடமையா, அதனாலதான் சாஸ்திரங்கள் இந்த மாதிரி இந்த கடமைகள் எல்லாமே சொல்லப்பட்டது. இந்த முன்னோர்களுக்கு இந்த பிண்டதானம், இந்த தர்ப்பணம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், பாவகாரியங்கள்னால இல்லை இந்த ஸ்தூல உடல் கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், சரியான இந்த ஸ்தூல உடல் கிடைக்காம அவங்க பல்வேறு நிலைகளில் சூட்சும சரீரங்களோட கஷ்டப்பட்டு இருந்தாலும், அவங்களுக்கு இந்த பகவானுடைய பிரசாதம் கிடைக்கிறது மூலமா அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும். ஏன்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. யஜ்ய சிஷ்டா சின்னசந்தோ முச்சந்தே சர்வத்தில் விஷை புஞ்சதே தே துவகம் பாபம் ஏ பச்சந்தி ஆத்மகாரணா.
பிரசாதத்தை சாப்பிடும்போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதம் சாப்பிடும்போது ஒருவர் எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுறார். மற்றபடி தனது சுய திருப்திக்காக ஒருவர் சாப்பிடும்போது கர்ம வினைகளை பாவத்தையே ஏற்றுக்கிறார், அதே தான் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால தான் நம்மளும் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய் உணவும் அது பிரசாதமாக இருக்கணும். பிரசாதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, பாவ விளைவுகள் இருக்காது. அப்போ அதையே முன்னோருக்கு படைக்கும் போது அவங்களுக்கும் அதே நற்கதி கிடைக்கும், அவங்களும் அந்த பாவ விளைவுகள்ல இருந்து விடுபடுறாங்க. அதுதான் கான்செப்ட். அதனால ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். அப்போ ஒருத்தர் கேள்வி வருது, அப்போ எல்லாரும் இதை செய்யணும். பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க, பக்தர் அல்லாதவர்கள் எல்லாரும் இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதுக்கும் சில பிரபுபாத விளக்கத்தில் பதில் சொல்றார். இது யாருக்காக அப்படின்னு சொல்லி சொல்றார், பக்தர் அல்லாதவர்களுக்கு. பக்தியை தனது வாழ்விலே நல்லபடியாக எடுத்துக்கொள்ளாத, பக்தி பாதையிலே இல்லாதவர்களுக்காக இந்த முறை. புரியுதா? அதாவது பக்தியே இன்னும் நல்லா எடுத்து பயிற்சி பண்ணாத, ஏதோ அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்காகவும் தான் வேத சாஸ்திரங்களில் கர்மகாண்ட பகுதிகள்னு சொல்லி இருக்கு. என்ன, நமது கர்ம வினை கர்மங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகளில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கெல்லாம் இந்த சடங்குகளை எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்யணும், இந்த சடங்குகள் எல்லாத்தையும் செய்து தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளணும், இந்த மாதிரி முன்னோர்களுக்கும் அவங்களுக்கு நற்கதி கிடைக்கிற போல அவங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு தரப்பினர், பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி சடங்குகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதுதான் விளக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவ ரிஷி பூதாத்தாம் பித்தனாம் நடெங்கரோ நாயம் ருணீசராஜன் சர்வாத்மநாய சரணம் சரண்யம் கதோபூதம் பரிஹத்திய கர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ருணீசராஜன், ரிணினா என்னன்னா கடன்பட்டவன், ரிணி கடன்பட்டவன். பொதுவா நம்ம கடன்பட்டிருக்கோம், யார் யாருக்கு கடன்பட்டிருக்கோம், தேவர்கள், அதான் தேவ ரிஷி பூதாத்த நினாம் பித்ருணாம், தேவர்கள் ரிஷிகள் மற்ற உயிரினங்கள் எல்லாருக்கும், மற்ற நபர்கள் பூதா நினாம் மற்ற நமது உறவினர்கள், பித்ருணாம் கடைசி மூதாதையர்களுக்கும் நம்ம கடன்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க மூலமாக தான் நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. தேவர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளை கொடுக்குறாங்க. ரிஷிகள் நமக்கு வாழ்க்கையோட நோக்கத்தை புரிந்து கொள்றதுக்கு உண்டான ஞானத்தை கொடுக்குறாங்க. மற்ற உயிரினங்கள் மற்ற நண்பர்கள் எல்லாரும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம தனியாக நம்ம ஒன்றும் வாழ்ந்துட முடியாது, எவ்வளோ பேர் உதவி செய்து தான் நம்ம வாழ்கிறோம். பிறகு நம்ம உறவினர்கள் இருக்காங்க, இதான் அவசரம்னா வந்து நமக்கு உதவிக்கு வர்றாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம், இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம் இல்லையா. அதனால பொதுவாகவே நம்ம கடன்பட்டவர்கள். ஆனா இந்த பதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவரிஷி பூதாத்த நாம் நகிங்கரோ நாயம் ருணிஜராஜன் கதோ முகுந்தம் பரிஹத்திய கர்த்தம். ஆனா பகவானிடம் சரணடைந்த, முகுந்தனிடம் சரணடைந்த ஒரு பக்தனுக்கு இந்த கடன்கள் எல்லாமே தீர்க்கப்படுது. லிக்விடேட்னா கடன் தள்ளுபடி, கடன் எல்லாமே. இப்போ அடிக்கடி கடன் தள்ளுபடி தள்ளுபடி எல்லாம் நம்ம சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கடனை தள்ளுபடி பண்ணலாம், அந்த கடனை தள்ளுபடி பண்ணலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. என்ன இது பௌதிக கடன். ஆனால் பகவான் இங்கே என்ன செய்கிறார், இந்த மாதிரி அவரிடம் சரணடைந்த பக்தனுக்கு இந்த எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறார். கதோ முகுந்தம் பரிஹத்திய கர்த்தம், எல்லா கடனும் போயிடும், நிறைவேறிடு. அதுக்காக என்ன, பகவான் பொறுப்படுத்துக்கிறார், பகவான் பொறுப்படுத்துக்கிறார். பகவான் பொறுப்படுக்கிறதுனாலே அந்த கடன் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த அந்த பக்தியில இல்லாத நபர்கள் அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட அந்த சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எதுக்காக
அவங்க அவங்க பக்தி இல்லாம பகவான் வழிபடாம அவங்க ஒரு கடமையே செல்வம் தேடுறதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்யும் போது பகவானுடைய பிரசாதத்தை முன்னோர்களுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவானுக்கு பிரசாதம் படைத்து நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை இவங்களுக்கு படைக்கிறாங்க முன்னோர்களுக்கு. ஆனா பக்தரா இருக்கிறவர் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம் ஸ்ரீ ஸ்ரீ ராத பகராபதி ஜெய ஜெகநாத் பிரதேவ் சுபத்மிக்கு ஜெய். ஆனா பக்தரா இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அவர் தினம் பிரசாதம் படைக்கிறாரே, தினம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா தான் சாப்பிடுறார். இவங்க இந்த சடங்குல என்னைக்காவது ஒரு நாள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அல்லது ஏதாவது ஒரு அமாவாசை அந்த மாதிரி, அல்லது அவருடைய நினைவு நாட்கள் அப்ப படைக்கலாம். ஆனா பக்தரா இருக்கிறவர் தினம் பிரசாதம் பண்றார். உதாரணத்துக்கு சொல்றேன், தினம் பகவானை வழிபடுறார், பகவானுடைய நாமத்தை சொல்றார், பகவானுடைய நினைவோட தான் அவருடைய கடமையை செய்யறார். அவரும் அவருடைய கடமை செய்வார். பக்தரா இருக்கிறவரும் வந்து டாக்டரா இருப்பார், இன்ஜினியரா இருப்பார், வாத்தியாரா இருப்பார், தொழில் பண்றவரா இருப்பார், எல்லாமா இருப்பார். என்ன பக்தர்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தவரை பத்தி பேசுறோம் அப்படின்னு கிடையாது. பக்தரா இருக்கிறவரும் அவருடைய கடமையில ஈடுபடுவார். ஆனா அவர் ஏற்கனவே நல்ல பகவான் நாமத்தை சொல்லி பக்தி பயிற்சி பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு நல்ல பக்தி உணர்வோட இருக்கிறதுனால அந்த சடங்குகள்ல நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் தானா தினசரி அவருடைய நடவடிக்கைகள்ல இருக்கும். புரியுதா? அதனால அவர் தனிப்பட்ட முறையில இந்த சடங்கு திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதான் வித்தியாசம். பக்தி நல்லா பயிற்சி பண்ணக்கூடிய நல்ல பக்தியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும், சாதாரணமாக அவங்களுடைய கடமையில மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய நபர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுபோக பக்தர் என்ன செய்வார் அப்படின்னா, ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பார். ஏகாதசியில என்ன விசேஷம் அப்படின்னா, நிறைய ஏகாதசியில நல்ல, இப்ப வருஷத்துல எத்தனை ஏகாதசி வருது? 24 ஏகாதசி வருது. என்ன 15 நாட்களுக்கு ஒரு தடவை ஏகாதசி வருது. அப்ப அந்த ஏகாதசி எல்லாம் கடைபிடிக்கும் போது, கொஞ்சம் முன்னாடி கூட வந்துடல, கொஞ்சம் முன்னாடி வந்தா பின்னாடி இடம் இருக்கும், முன்னாடி இருக்கிற பக்தர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து, சரி. அப்ப அந்த மாதிரி ஏகாதசி எல்லாம் கடைபிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பக்தியில ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பௌதிக பலன்கள் பத்தி நான் சொல்லல, அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதாவது அவர் ஆன்மீக இருப்பிடத்தை அடைவார், அவர் பகவானுடைய பக்தியை பெறுவார், இந்த மாதிரி எல்லாம் அவர் பகவான் மேல தூய அன்பை ஏற்படுத்தி கொள்வார், இப்படி எல்லாம் பக்தியில நல்ல பலன்கள் உண்டு. அப்போ அதுல ஒரு சில முக்கியமான ஏகாதசி எல்லாம் இருக்கு. அந்த ஏகாதசி அவர் சேர்த்து கடைபிடிக்கும் போது அவருடைய முன்னோர்கள் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க விடுதலை அடைவாங்க, விடுதலை அடைவாங்க, அவங்களும் பகவான்ட போய் சேர்ந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மோட்சத ஏகாதசின்னு இருக்கு. அந்த ஏகாதசி எப்போ வருது? நவம்பர் டிசம்பர் வாக்குல வரும் மோக்ஷத ஏகாதசின்னு சொல்லி, அதுவும் கீதை உபதேசம் பண்ண நாள் தான். அதுவும் அந்த ஏகாதசி கடைபிடிக்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு தடவை யுதிஷ்டர், பாண்டவர்களை மூத்தவர் இருக்கார்ல யுதிஷ்டர் தர்மர், அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறதுல என்ன பலன் இருக்கு நீங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. பிரம்மாண்ட புராணத்துல வருது, பிரம்மாண்ட புராணத்துல இது வருது. அப்போ கிருஷ்ணரே சொல்றாரு, இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றார், ஒரு தடவை ஒரு பெரிய மன்னர் இருந்தார், வைகானசா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னர் நல்ல பக்தியில இருக்கக்கூடிய நபர் தான். நல்லபடியா தன்னுடைய பிரஜைகளை ஆண்டு நல்லபடியா அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வர்றார். யார் அந்த மன்னர்? அப்படி இருக்கும்போது பிரஜைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்களை தன்னுடைய பிள்ளைகளை போலவே நடத்துறார் அந்த மன்னர், நல்ல சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். அப்போ அந்த மாதிரி நல்லபடியா, அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நல்லவர்களா இருக்காங்க, நல்ல ராஜ்யம் போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு சரியான ராஜ்யம் எப்படி போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மன்னருக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு கனவு வருது, ஒரு பயங்கரமான ஒரு கனவு. என்ன கனவு அப்படின்னா, அந்த கனவுல அவருடைய தந்தையார் கடுமையா ஒரு நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அவர் அந்த கனவு பார்க்கிறார்.
ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தந்தையார். ஒரு தந்தையார் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்தோன்னு இவருக்கு அப்படியே துடிதுடிச்சு போய் அப்படியே எந்திரிச்சிட. ஆஹா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுற. அடுத்த நாள் காலையில நிறைய முக்கியமான சாதுக்கள் நிறைய பேரை கூப்பிட்டு, அப்புறம் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்ததே இல்லையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுதே, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களால உடனே பதில் சொல்ல முடியல. சரி, நம்ம சொல்றதுக்கு பதிலா அதுல ஒரு சில ரிஷிகள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இங்கிருந்து இவ்வளோ தொலைவில் இந்த இடத்துல ஒரு முனிவர் இருக்கார், அவர் பக்தரும் கூட, பர்வத முனிவர். அந்த முனிவரை நீங்க போய் பாருங்க, அவர் பெரிய சாது, பக்தரும் கூட, நல்ல தன்னை உணர்ந்த நிலையில, மிக உயர்ந்த நிலையில, ஆன்மீக நிலையில இருக்கக்கூடிய நபர். அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் கிளம்பிட்டார், கிளம்பி தம்பி சகாக்களோட நேராக அங்கே போற, நேர அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அந்த பர்வத முனிவரை போய் பார்க்க. பர்வத முனிவர் மன்னர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோடனே அவர் வரவேற்று உபசரித்து அவருக்கு நல்ல ஆசிரமெல்லாம் கொடுத்து நல்லா கவனிக்கிறார். இவரை கவனித்த உடனே முதல்ல முனிவர் கேட்கிறார், எப்படி உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்குண்டான பாதை சரியா போயிட்டு இருக்கா, ராஜ்யம் எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறார். அப்போ அதுக்கெல்லாம் மன்னர் நல்லா பதில் சொல்றார். பிறகு உன்னை பார்த்தா ரொம்ப வருத்தமா தெரியுதே, என்ன? ஆமா, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்றார். இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே போச்சு, எனக்கு ஏண்டா இந்த ராஜ்யம்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தோணுது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் போல எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ முனிவர் அந்த நிலையை கிரகிச்சு பார்க்கிறார். பிறகு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு பிறகு பேச ஆரம்பிக்கிறார், நீ கனவுல கண்டது சரிதான், உன்னுடைய தந்தையார் இப்போதைக்கு கடுமையா கஷ்டப்பட்டு இருக்கார், அவர் செய்த பாவ செயல்களுடைய விளைவினாலே கஷ்டப்பட்டு இருக்கார். அவர் என்ன பாவ செயல் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த பாவ செயல்கள் பண்ணினதுனால இவர் உன்னுடைய தந்தையார் இப்போ கஷ்டத்துல இருக்கார். இப்ப இதை கேட்டவுடனே வைக்கானச மன்னருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆஹா, என்னுடைய தந்தையார் எப்படியெல்லாம் என்னை வளர்த்தார், எனக்கு எவ்வளோ அன்போடு வளர்த்தார், எனக்கு பக்தி நல்லா சொல்லி கொடுத்தார், என்னுடைய பார்வையில் அவர் ரொம்ப நல்ல நபராகத்தானே இருந்தார், என்னால் புரிந்து கொள்ள முடியலையே, நான் எப்படியாவது அவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட கேட்டபோது அப்போ பர்வத முனிவர் சொல்றார், இப்போ மோக்ஷத ஏகாதசி அப்படின்னு சொல்லி ஒரு ஏகாதசி வரப்போகுது, இப்போ வரப்போகுது ஏகாதசி, இந்த ஏகாதசியை நீ விரதம் இருந்து பகவானை வழிபட்டு கடைபிடிக்க வேண்டும். இந்த வரக்கூடிய இந்த மோக்ஷத ஏகாதசி இருக்கு இல்லையா, அதான் அப்போ இந்த மோக்ஷத ஏகாதசி நவம்பர் டிசம்பர் மாசத்துல வரும், மார்கசீர்ஷ மாதத்துல வரும், அந்த ஏகாதசியை நீ கடைபிடித்தால் வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது, ஏகாதசினா பகவானை வழிபடணும், அதுதான் முக்கியம். பகவானை வழிபடுறதுக்காகத்தான் நமது உணவை குறைச்சிக்கிறோம், தானியங்களை விலக்கி வெறும் பழங்கள் இந்த மாதிரி தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கிறது. ஸோ அதுதான் ஏகாதசி பண்ண, பகவானை நல்ல சிறப்பாக நல்ல மன ஒருமைப்போடோடு வழிபடுறதுக்குண்டான வழிதான் இந்த ஏகாதசி, அதுக்காக தான். அப்போ நீ இதை கடைபிடிக்கணும், நீ கடைபிடித்தாலே போதும், கண்டிப்பாக நல்ல கதி உன்னுடைய தந்தையார் கிடைக்கும். நீ கடைபிடிச்சிட்டு அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டு அடுத்த நாள் இந்த ஏகாதசி விரதத்துடைய பலனை எனது தந்தையாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிட்டு நீ அந்த விரதத்தை முடி அப்படின்னு சொல்லி அந்த முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்னை கண்டிப்பாக கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்து தனது ராஜ்யத்துக்கு வந்து அந்த ஏகாதசி ரொம்ப சிரத்தையோடு, அவர் மட்டும் கிடையாது அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க, ஏகாதசி விரதத்தை எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. கடைபிடித்து முடித்த உடனேயே அவருடைய தந்தையார் எங்க கஷ்டப்பட்டு இருந்தாரோ அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு
அவர் பகவான் நோக்கி போறதுக்கு உண்டான பாதை அவருக்கு சரியாயிடும். அவருக்கு நற்கதி கிடைக்குது அவருடைய தந்தையார். அப்போ இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறதுனால, இந்த மோக்ஷத ஏகாதசி கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஏகாதசி இருக்கு, இந்திர ஏகாதசின்னு ஒண்ணு இருக்கு, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்ல வரும். அந்த ஏகாதசி கடைபிடிக்கிறது மூலமாகவும் தனது முன்னோர்களுக்கு, தந்தையார் முதற் கொண்டு முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு நற்பாக்கியத்தை கொடுக்க முடியும் முன்னோர்களுக்கு. அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு பக்தராக இருக்கக்கூடியவர் இந்த சடங்குகளை தனிப்பட்ட முறையிலே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கர்மகாண்ட பகுதியில சொல்லப்பட்ட இந்த சடங்குகளை தனிப்பட்ட முறையில, தர்ப்பணமோ அதோ இதோன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில அது விசேஷமா கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலே, பக்தி வாழ்க்கையிலே எல்லாமே கடைபிடிக்கப்பட்டு விடுகிறது, ஃபுல்ஃபில் ஆயிருது, எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணிடுறார். எதுவுமே ஃபாலோ பண்ணாதவங்க தான் அதை கண்டிப்பா பண்ணணும். இப்ப பக்தர் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருது அவர் வாழ்க்கையில, எல்லாமே அதுக்குள்ள வந்துருது பக்தருடைய வாழ்க்கையில. ஸோ அதனால அவருடைய, அந்த பக்தருடைய முன்னோர்களுக்கு தானாக நற்கதி கிடைச்சிருது. அதனாலதான் இந்த பதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவரிஷி பூதாத்த நினாமித்தனாம் நகிங்கரோ நாயம் நடிச்ச ராஜன் பாகவதத்துல, பக்தி சரியாக கடைபிடிக்கும் போது பகவானுடைய பாதகமலங்களிலே சரணடைந்த அந்த பக்தருக்கு எந்த கடனும் கிடையாது, எல்லா கடனும் நிறைவேற்றப்படுகிறது, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருது. அப்போ அவர் பகவான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறார், பகவான் பொறுப்பு. இப்போ திரௌபதி துர்வாச முனிவர் வந்தபோது உணவே இல்லை பாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட போது கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் வந்தவுடனே உணவே இல்லை, அப்போ கிருஷ்ணர் எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறா. ஐயோ, ஏற்கனவே நான் ரொம்ப வருத்தத்தில், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் வேற வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி பார் ஏதாவது இருக்கான்னு, ரொம்ப ஒரு பருக்க மட்டும் இருக்கு. அப்போ ஒரு பருக்கையை கிருஷ்ணர் சரி அதை கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடறாங்க, எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடறாங்க. அந்த அட்சய பாத்திரத்தை, அட்சய பாத்திரம், அந்த துர்வாச முனிவர், அவர் கூட வந்து சீடர்கள் இத்தனை பேர். அப்போ தர்மர் யுதிஷ்டர் அனுப்புறார் பீமனை, என்ன அவங்க சாப்பிட வர்றேன்னு சொன்னாங்க, நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்போ பீமன் போறார், அவங்க ஆத்துல இன்னும் குளிச்சு வந்து நிக்கிறாங்க, உடையெல்லாம் மாத்தி தயாரா நிக்க, அவங்களால நகர முடியல. இப்போ ரொம்ப ஹெவியா சாப்பிட்டாச்சுன்னா உடனே டக்குன்னு நகர முடியாது இல்லை, அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஹெவியா பயங்கரமா ஒரு நாளைக்கு திடீர்னு அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா நகர முடியாது, டக்குன்னு நகர முடியாது, இருங்க இருங்க கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அப்புறம்தான் போவாங்க, அந்த மாதிரி அந்த நிலையில இருக்காங்க அவங்க. அப்போ இவர் பீமனை பார்க்கவும், பீமன் வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாருக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் போறாரு. பீமனை பார்த்த உடனே துர்வாசர் அப்படியே பயந்துடுறாரு, ஐயோ வர்றேன்னு சொல்லிட்டோம், வரலன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி இவர் இந்த பக்கம் வரவ அவர் பார்க்காம அப்படியே அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக ஓட முடியாது, ஆனா ஓட ஆரம்பிச்சு பாருங்க. கிருஷ்ணர் திருப்திப்பட்டனால யஸ்மின் துஷ்டி ஜெகத் துஷ்டம், கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார்னா எல்லாரும் திருப்தி அடைகிறார். அதனால பக்தருடைய வாழ்க்கையில அவர் பகவானை திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க, தனிப்பட்ட முறையில அவருக்கு எந்த கடனும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி தனது வாழ்க்கையில தினந்தோறும் பக்தி செயல்களிலே பகவான் நாமத்தை சொல்லாம பக்தி காரியங்களிலே ஈடுபடாம இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடமைகள்லாம் கண்டிப்பா செய்யணும், தர்ப்பணம் கண்டிப்பா பண்ணணும், எல்லாமே சொல்லு. ஆனா சரியா பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக செய்யணும், இல்லைன்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. சரி, அப்ப பக்தர்கள் சில பேர் கேட்பாங்க, பிரபு என்னதான் இருந்தாலும் அது பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்கே அப்படி சில நேரம் கேட்பாங்களே, சொல்றீங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த முழு நம்பிக்கை அதுல வர்றதில்லை, இருந்தாலும் அந்த அந்த இதை போய் ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இல்லை வரது இயற்கைதான். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு யார் பிரிந்திருக்கிறாங்களோ பிரிந்த நபர்களுக்காக முன்னோர்களுக்காக வேண்டிக்கிட்டு அன்னைக்கு பகவானுக்கு நல்ல பிரசாதம், வீட்டில் நல்ல பிரசாதம்,
நல்ல பிரசாத நைவேத்தியம், பகவானுக்கு நல்ல நைவேத்தியம், அந்த பிரசாதத்தை அவங்களுடைய படங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், அது மூலமா அவங்களுக்கு நல்ல நற்கதி கிடைக்கும். அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கோ சிறப்பு நாட்கள் அன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்க, பித்ருலோகத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிறது இங்க இல்ல, ஒரு மாசங்கிறது இங்க ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு அமாவாசைக்கு அன்னைக்கும் நம்ம கொடுக்கும்போது டெய்லி அங்க முன்னோர்களுக்கு உணவு கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்ப அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒருத்தரால பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லையாவது பண்ணலாம். அந்த மாதிரி யாருக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படலையோ, யாருக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தோன்ற போது அந்த மாதிரி பக்தியில அது செய்யும் போது அவங்களுக்கு அந்த நற்கதி கிடைக்கும். மற்றபடி பகவான்கிட்ட சரணடைந்து முழு பகவான் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, முழுமையா பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டு இருக்கின்ற பக்தர்களுக்கு இந்த கடமை எல்லாமே பகவான் எடுத்துக்கிறார், பகவான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறார். தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சடங்குகளை செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அப்படி சடங்குகளை செய்ய போனா கர்மகாண்ட பகுதியில எத்தனையோ சடங்குகள் இருக்கு, கணக்கு வழக்கே கிடையாது, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ சடங்குகள் இருக்கும், அவ்வளோ சிராதம், அவ்வளோ இது இருக்கு. ஆனா பக்தியில எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது, எல்லாமே சால்வ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த பதத்துல அர்ஜுனன் இந்த மாதிரி முன்னோர்கள் இப்படி கஷ்டப்படுவாங்களே, இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் வழிதவறி போயிட்டாங்கன்னா முன்னோர்கள் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ற போது அந்த பதத்துக்கு விளக்கமா சில புரோபாதா இவ்வளவு விளக்கங்களை கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், சில புரோபாத கி ஜாய், ஹரே கிருஷ்ணா.